ஜோதிடம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து நட்சத்திர பதிவுகள் குறித்த நம்மளுடைய ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாரும் கேக்குறீங்க நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்குரியவங்க இப்படிதான் இருப்பாங்க அது மட்டும் நம்ம சொல்றது இல்ல அது எப்படி மாற்றலாம்ங்கிற ஐடியாலஜி நம்ம தரோம் என்ன தொழில் செய்யலாம்ங்கிற கைடன்ஸ் தரோம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை குழந்தைகள் எப்படி இருக்குங்கிற வரைக்கும் நம்ம சொல்லிடுறோம் ஸோ அவ்வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திர நட்சத்திரம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் பார்க்க போறோம் ஸோ பொதுவாகவே இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மைண்ட் இவர்கள் எல்லாருமே பிஸ்னஸ் மைண்ட் புதன்தான் இவங்களுடைய ராசி நாயகன் என்பதால் பிஸ்னஸ் மைண்டாக இருப்பாங்க இரண்டு குணமுடையவர்களாக இருப்பாங்க எஸ் இவங்க தான் நோ இவங்க தான் இவங்க யார் கூட சேர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயம் எஸ் ஆகிறதோ நோ ஆகிறதோ இவங்க கையில கிடையாது அதே மாதிரி நாலுக்குடியவன் குருங்கிறதுனால ரொம்ப கிளீனா இருப்பாங்க சார் இந்த உத்தரம் ரெண்டு மூணு நாலு நான் சொன்ன மாதிரி ஹஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு காரங்களை நம்பி என்ன காரியங்கள் வேணா செய்யலாம் நம்பிக்கை துரோகம்னா என்னன்னு கூட தெரியாது இவங்களுக்கு வந்து ஏன்னா நாலுன்னா என்னன்னா மேன்மைன்னு பேரு அதாவது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை மேன்மை நேர்மை கற்பு வரைக்குமே இந்த நாலு தான் இந்த நாளுக்குடையவன் குரு என்பதால் என்ன ஆகும்னா ரொம்ப கிளீன் அண்ட் கிளீன் ஒயிட் பேப்பரா இருப்பாங்க லைஃப்ல அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து ராசி நாயகன் புத்தி வேகமா வேலை செய்யும் பேஸ்டே இருக்கும் போது ரெண்டு ரெண்டு நாலு நாமூனா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு டிவைடட் பை அஞ்சு அவ்வளோ வேகமா கணக்கு போட்டுருவாங்க கணக்கு புலி இவங்கெல்லாம் அதனால இவர்கள் அந்த வரவு செலவெல்லாம் இவங்க கையில கொடுத்தா சூப்பரா பண்ணுவாங்க அக்கௌண்ட்ஸ் ஸோ ரெண்டு பண்றது சுக்கரன் என்பதால் இவர்களுக்கு வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்ட பணங்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட ஃபேஷன் ஜுவல்லரிஸு அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்வு வந்து ஆஹ் டிஃபால்ட்டா வந்து கட்டிங் பண்றது அப்புறம் வந்து நம்ம ஸ்பா மசு மசாஜ் இதெல்லாம் இது எல்லாமே ஏற்படும் இவர்களுக்கு ரெண்டு கூடைய சுக்கரன்னால் நாலில் குரு நாலு கூடியவன் என்பதால் மேற்படிப்பு மேற்கல்வி போன்றவையெல்லாம் ரொம்ப ஒரு ஆசிரியர் அப்படின்னா பேராசிரியர் ஆகிற அளவுக்கு படிப்பாங்க எம்ஏ எம்எடு எம் எம்ஃபீல்டு பிஹெச்டி அந்த மாதிரி படிப்பாங்க நிறையா படிப்பாங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு இவங்களால் படிக்காமல் இருக்க முடியாது ஏழு கூடையவன் அதே குரு தான் பாதகாதிபதி குரு இவங்க லைஃப்ல இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா மிதனராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இவங்களுக்கும் இரண்டு மனைவி இரண்டு தாரம் என்பது ஏற்படும் இவர்களுக்கு டிஃபால்ட்டா இரண்டு தாரம் ஏற்படும் ஆறு அதர்வைஸ் என்ன ஏற்படும்னா முதலாம் மனைவி விவாகரத்து இரண்டாம் மனைவி ஆஹ் கூட வாழ்றாங்க அல்லது செப்பரேஷன் ஒரே மனைவி தான் ஆனா ரெண்டு பேரும் வேற வேற ரூம்ல உட்கார்ந்து பேசிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான சம்திங் இதெல்லாம் எப்ப ஏற்படும்னா இவர்களுக்கு இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் உத்தரம் ரெண்டு மூணு நாலு ஹஸ்தம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி வந்து சித்திரை ஒன்று ரெண்டு சித்திரை அப்படின்னாலே வந்து நம்ம சித்திரைனால புத் புதிய வருட பிறப்பு அப்படிங்கறத நம்ம சித்திரா அதாவது சித்ரா பௌர்ணமி சித்திரைனாலே புதிய துவக்கம் அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு புதியது கா புதியது எல்லாத்திலையும் புதியது என்றும் புதியது அப்படி அவை பாடுற மாதிரி சுவை மிகுந்த பாடல்கள் புதியது புதிய பாடல்கள் புதிய சிந்தனைகள் வாட் அன் இன்னோவேஷன் தாட் என்ன மாதிரி யோசிக்கிறாயா என்ன மாதிரி பண்றாயா அந்த மாதிரி இவர்கள் எல்லாத்தையுமே ஒரு இன்னோவேட்டிவாவே ஸ்போர்ட்டிவா ஒரு வித்தியாசமா திங்க் பண்ற ஆட்கள் இவர்கள் அப்புறம் வேறு என்னெல்லாம் இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க ஹஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாள் சித்திரை ஒன்று ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரோமியோவாக இருப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உண்மையை சொல்லப்போனால் இவர்கள் தான் ரொம்ப பாவப்பட்டவர்கள் இவர்களுக்கு பெண்ணா என்னன்னே தெரியாது ஒன்று ரெண்டாவது இவங்களுக்கு காதலிக்கவே தெரியாது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல்னா என்ன அதை எப்படி ப்ரொசீட் பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணும் எதுவுமே தெரியாது இவர்களுக்கு பத்து குடிவனும் புதனாகவே இருப்பதால் பெரும்பாலும் ஆசிரியராக அதுவும் கணித ஆசிரியராக வரலாற்று ஆசிரியராக தமிழ் ஆசானாக இலக்கிய தமிழ் செகண்ட் பேப்பர் இலக்கிய பட்டிமன்ற பேச்சாளராக நடுவராக இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த செம்மொழி மொழியை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளில் தமிழ் டிஜிட்டலைசேஷன் ஒர்க் பண்ற செம்மொழி ஆய்வு கூடத்திலாம் பணிபுரிகிறாங்கல்ல அந்த மாதிரியான பணிகள் பெரும்பாலும் நூலகர் நூலகர் நூலக புத்தகங்களை பார்த்துக்கிறது போன்ற பணி புத்தகம் நாலேஜ் அறிவு சம்பந்தப்பட்டவர் பெரும்பாலும் ஜோதிடர்கள் நவரத்தன கற்கள் விற்பவர் ஜெம்ஸ் வியாபாரி அப்புறம் வேற என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டு கரும்பலகை கரும்பலகை அப்புறம் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஸ்கூலில் என்ன சார் எக்யூப்மெண்ட்டு ஸ்கூலில் நிறைய இருக்குது சார் ஸ்கூலோட கரும்பலகை அப்புறம் சாக் பீஸு வேற என்ன ஸ்கூல்ல மணி பெல்லு இது எல்லாமே அவங்களுக்கு ஸோ இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் மேற்கொண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் ட்ரைனர்ஸ் ட்ரைனர்ஸ் வந்து அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுவாங்க பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இவங்க வந்து ப்ளே இது கேட்டு சான்ஸ் கேட்டு இந்த ட்ரைனர்ஸ் அங்கே அனுப்புவாங்க ட்ரைனிங்க்கு இவங்க போய் ட்ரைனிங் முடிச்சிட்டு வருவாங்க அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி இவங்க தருவாங்க கார்பரேட்ல கிளைம் பண்ணிப்பாங்க அதுக்கான ஃபீஸ் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆசிரியர்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் யாருன்னா அது அப்போ இந்த போலீஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் பெட்டாலியன்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் தர்ற அதிகாரி ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டியிலலாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரிலாம் ஏற்கனவே அவங்கெல்லாம் அதிகாரி அவங்களுக்கு ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்து அதிகாரிகளுக்கு பெரிய அதிகாரி வந்து கிளாஸ் எடுப்பார் அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வரும் சொல்லித்தர்றது சொல்லித்தர்றது ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் எடுப்பாங்க நான் படித்த காலத்தில் அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இப்போ ஸ்போக்கன் ஃப்ரெஞ்சு என்னென்ன மூலம் வந்துருச்சு அப்போ ஸோ மொழிகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் பெரும்பாலும் இலக்கிய புதினங்கள் எழுதக்கூடிய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கதாசிரியர்கள் டேரக்டர்கள் ஸ்கிரிப்ட் டைரக்டர்கள் ஸ்கிரிப்ட் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் எழுதி கொடுக்குறவங்க இதெல்லாம் இந்த வசனகர்த்தான்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அவங்க வருவாங்க வாய்ஸ் கொடுக்குறவங்க பின்னாடி மிமிக்கி ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் இந்த இது ஸோ இது இதெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய தொழில்கள் வேற என்ன தொழில் இவங்க பண்ணக்கூடாத தொழில் என்ன குறிச்சி அப்படின்னா இவங்க பண்ணக்கூடாத தொழில் ஃபினான்ஸ் வட்டி கொடுறது இந்த லேவாதேவின்னு சொல்லுவாங்க குடுக்கல் வாங்கல் அது எதுவும் பண்ணக்கூடாது அதே மாதிரி பேங்க் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டே தராது இத்தனை பாலிசி பிடிக்கணும் இத்தனை லோன் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது ஒரு கிளைண்ட் இருக்காங்க அவங்களோட வந்து அவங்களுக்கு லோன் வாங்கி தரணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட்டாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி பேங்க் சம்பந்தப்பட்ட எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது பேங்க்குனாலே இவங்களுக்கு ப்ராப்ளம் தான் அதே மாதிரி இவர்களுக்கு குரு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால கோல்டு ஜுவல்லரிஸ் கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோல்டு ஜ ஜுவல்ல மாதிரி விற்கிறது அல்லது ஷேர் மார்க்கெட்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டே இவங்க பக்கமே வரக்கூடாது இது எதுவுமே இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கல் மண் ஜல்லி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது பில்டிங் கட்டி விற்கக்கூடாது அது இவங்களுக்கு செட் ஆகாது பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கு லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் லாக்க்டாக இருப்பாங்க மாட்டிகிட்டு இருப்பாங்க அது காரணம் அவங்களுக்கு அவங்களுக்கான தொழில் அது அல்ல அதனால தான் மருத்துவம் இவங்களுக்கான தொழில் மருத்துவம் அதே மாதிரி வந்து ஜெராக்ஸ் மிஷின் ஜெராக்ஸ் மிஷின் போடுறது அச்சகம் பிரிண்டிங் மிஷின் ஒன்றை நகல் நகல் எடுக்கும் அத்தனை பணியும் இவருக்கு எக்ஸ்ரே ஊடுருவீரது இதெல்லாம் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் இந்த இமெயில் வச்சு பண்றது இதெல்லாம் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கான குழந்தை அஞ்சு கொடியவன் சனிங்கிறதுனால நீதிமானாக அப்பாவையே கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு குழந்தையாக அப்பனுக்கு சுப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான குழந்தை ரொம்ப புத்திசாலி குழந்தை இவங்களுக்கு பிறக்கும் ஆனா தாமதித்து தான் பிறக்கும் ரொம்ப லேட்டாக தான் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ இதெல்லாம் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் அதாவது வந்து நான் சொல்றது இதெல்லாம் தான் வந்து இந்த உத்தரம் ரெண்டு மூணு நாலு ஹஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சித்திர ஒன்று ரெண்டு குணத்தார்கள் அவங்களுடைய இன்பில்டு குணம் தான் இவர்கள் விரும்புறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பச்சை ஆடைகளை அணிவதே ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க பச்சை கலர் வேஷ்டி அங்கவஸ்திரம் விவசாயிகளாக இருக்கிறத பெரும்பங்கு யாருன்னா தான் நிறைய பேர் விவசாயமா பார்ப்பாங்க விவசாயம் குத்தகை கூடுறது அது மாதிரி அறுவடை அந்த பச்சைனால வரக்கூடியது இந்த தோப்பு வச்சிருக்கிறவங்க மாந்தோப்புலேருந்து வர மாம்பழத்தெல்லாம் வாங்கி ஏற்றுமதி பண்ணுறது அதே மாதிரி வந்து வேற பழங்கள் காய்கறிகள் முக்கியமாக பச்சை காய்கறிகள் கீரைகள் போன்றவையெல்லாம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் இவங்க தான் இந்த விவசாயம் தான் இவங்களோட மெயின் அதே மாதிரி மருத்துவத்தில் ஆர்கான் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்பிளேஷன் சொல்லக்கூடியது அதாவது வந்து இப்போ லிவரையே மாற்றுறது கிட்னியவே மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று இந்த இரட்டை வச்சிருக்கிறது இரட்டைன்னா ரெண்டு சிறுநீரகம் சிறுநீரகம் தான் ரெண்டு இருக்கும் சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பெரும்பாலும் கன்னியாராசிக்காரங்களா இருப்பாங்க அப்போ ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க சாயந்தரம் வந்தா அதாவது கம்பெனில வேலைக்கு போவாங்க சாயந்தரம் வந்து ஒரு தனியா ஒரு பார்ட் டைம் பிசினஸ் பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே பெரும்பாலும் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் ஒரு வாத்தியாரா இருப்பாங்க டியூஷன் வீட்டுக்கே வந்து எல்லாரும் டியூஷன் கத்துப்பாங்க அதுல வேதம் சொல்லி தர்றவங்களும் இருக்காங்க வித்தை சொல்லி தர்றவங்களும் இருக்காங்க இந்த இரட்டை அப்படிங்கிறது தான் இந்த ஹஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கான பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும் மனசு எப்ப பார்த்தாலும் ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும் பிஸ்னஸ் பண்ணலாமா கம்பெனி தான் வேலை செய்யலாமா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வேலையே பண்ணலாமா இல்லை வேற துறையை தேர்ந்தெடுக்கலாமா இப்படியே கொஸ்டின் 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 உங்கள் லைஃபே ஒரு கொஸ்டின் தான் கடைசி வரைக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கவே மாட்டிங்க இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் சேஃப்டியாக இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் லைஃபை ரொம்ப வேஸ்ட் பண்ணுவீங்க ஸோ அதனால எதாவது ஒரு முடிவு எடுங்க ஒன்று பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா இருக்கலாம் வேலை பார்த்தாலும் நல்லா இருக்கலாம் ஆனால் ரெண்டு இடத்துலையும் வேலை பார்க்கணும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணால் ஜாலியாக இருக்கலாம்னு கிடையவே கிடையாது பிஸ்னஸ் பண்ணால் தான் அதை விட பத்து மடங்கு வேலை செய்யணும் சோ அந்த மாதிரி தெளிவான ஒரு முடிவு எடுங்க இப்போ இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே கிரஷ் தான் பெரும்பாலும் ஒய்ஃப்ட்டை மாட்டிக்குவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க சும்மா ஹாய் பாய் பழகிருப்பாங்க அது ஒரு ப்ராப்ளம்ட்டா அது ஒரு வீட்டில் ஒரு ஒய்ஃப்ட்டை போய் மாட்டி அது அது வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் போன கேஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ பெண்களுடன் பழகும் போது கண்ணியம் தேவை நமக்கு அது செட் ஆகாது நமக்கு பிரச்சனைன்னு தெரியுது தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் விதியை மதியால் வெல்லுதல் இது நமக்கு ஆகாது நமக்கு தெரியும் அது பக்கத்திலே போக கூடாது நம்ம அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரவுடிசம் அதாவது வந்து இப்ப யாராவது அடிதடி சண்டை யாராவது நம்ம பிரச்சனையே பண்ணா கூட நம்ம பதிலுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் போலீஸ்ட்டு தான் போய் சொல்லணும் சண்டை போடக்கூடாது யாராவது கை ஓங்குறாங்கன்னா கூட நம்ம போலீஸ்ட்டு தான் சொல்லணும் அப்படிதான் நம்ம வச்சுக்கணும் திரும்ப பதிலுக்கு கை ஓங்குனிங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும் ஸோ இதெல்லாம் உங்களுடைய இன்பில்டான குணங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள் அப்படிங்கிறது வந்து புதிய வாய்ப்பே உருவாக்குது அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற ஜாப்ல சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க புதுசாக ஏதாவது கிடைக்குமா புதுசாக இந்த கான்ட்ராக்ட் பிடிச்சோம் அந்த கான்ட்ராக்ட் பிடிக்கலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா தேடிக்கிட்டே இருப்பீங்க தேடுதல் தான் உங்களோட பெரிய பலம் ஆனால் அதே தேடுதல் தான் உங்களோட பெரிய வீக்னஸ் ஒரு வேலையும் உருப்படியாக செய்யாமல் இருக்கிற காரணமும் அதான் ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குரு வழிபாடு குரு குருவ குரு வழி குரு வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் ஐந்து கூடிய சனியினுடைய காரகத்துவமாகப்பட்ட ஐயனாரப்பன் கருப்பு கருப்புசாமி மதுரை வீரன் போன்றவர்களுடைய வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பு தரும் கருப்புசாமி வழிபாடு போன்றவை மிக அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் கிராம தெய்வங்கள் நாட்டார் குள வழிபாடு போன்றவை உங்களுக்கு நற்பலன்களை தரும் அதே மாதிரி பதினொன்னு குடையவன் சந்திரன் என்பதால் ஜலகாரகன் என்பதால் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெய்லி வீட்டு வாசல்ல தண்ணி வைக்கணும் மிருகங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கூட அம்மாவை ஜில்லுன்னு வச்சிருக்கீங்களோ அவ்வளவு நல்லா இருப்பீங்க சோ இப்போ அந்த ஹஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு இவர்களுக்கான பலன்களை நாம் பார்த்தோம் உத்திரம் ரெண்டு மூணு நாள் கேட்கவே வேண்டாம் அவர்கள் டிஃபால்ட்டா ரொம்ப சாதுக்கள் அமைதியானவர்கள் ரொம்ப பீஸான மைண்டு உல்லாச பயணங்களை விரும்புபவர்கள் மலை உச்சியில் மலை முகட்டில் ஏறி நின்று அப்படி பேன் கத்துறது போன்றவற்றெல்லாம் விரும்புகிறோம் ஒரு புதுமை விரும்பிகள் ஸோ இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய அடிப்படை பலன்கள் மேற்கொண்டு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் கேடு இருக்கிற நம்பருக்கு நைன் செவன் நைன் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் என்ற எண்ணுக்கும் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்